Hi friends, welcome back to Birlas Parvai. In this video, we will talk about aftermarket 360 degree camera. We will fix it in our car. We will get it in our car. What options are there? In this video, we will see a full demo. நாம பார்க்க போறோம் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு நம்ம கார்ல இருக்கிற ஹெட் யூனிட்டை சேஞ்ச் பண்ணணுமா சேஞ்ச் பண்ண தேவை இல்லையா இந்த மாதிரி பல டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும் இப்போ வீடியோக்குள்ள போலாம் Friends, in the 360 degree view camera, we can fix two types of camera. What is the one? That's why we have the head unit in the OEM. We can add the head unit in the 360 camera. What is the other type? That's why the head unit is an Android system. What is the Android system? That's why we have the 360 degree view camera. We have the full kit. Now, one car is car la pathinga இந்த OEM kit வந்து நம்மால டச் பண்ண முடியாதபடி இருக்கும் ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அந்த OEM லே வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிருப்பாங்க உதாரணத்துக்கு அந்த AC ஓட இதுவா இருக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதுல இன்டகிரேட் ஆயிருக்கும் நம்ம கார்ல இருக்கிற பல விஷயங்கள் அப்ப அந்த மாதிரி கண்டிஷனுக்கு தான் வந்து அந்த ஆப்ஷன் 2 வந்து நம்ம போக வேண்டிய இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா ஒரு Android யூனிட்ல எப்படி வந்து அந்த 360 டிகிரி வியூ கேமரா வந்து இருக்கும் அப்படிங்கறத நாம பார்க்கலாம் ஆடிப்ளெக்ஸ் அப்படிங்கற ஒரு பிராண்ட்ல இருக்கிற ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் தான் இங்கே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா இப்போ இந்த டெமோ நம்ம பார்க்கறதுக்காக எங்க வந்திருக்கோம் அப்படிን கேட்டிங்கனா தாம்பரம்ல இருக்கிற கார் சென்ஸோட ஷோரூமுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அவங்க கிட்ட இருந்து எடுத்த இந்த ப்ராடக்ட் தான் வந்து இது சோ அவங்க தான் இப்ப நமக்கு அந்த டெமோவுமே ஆக்சுவலா பண்ணி காமிக்க போறாங்க இப்போ இத ஓபன் பண்ணி நம்ம இதுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம பார்க்கலாம் So, உள்ள வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இதுல வந்து வச்சிருக்காங்க நான் இங்க உங்களுக்கு காமிக்கிறேன் தெரியுதுன்னு நினைக்கிறேன் சரியா இப்போ இதுல ஒவ்வொண்ணா உள்ள என்ன அப்படிங்கறத நாம பாத்துறலாம் அந்த ஆண்ட்ராய்டு ஹெட் யூனிட் தான் வந்து இது அதையும் நான் இங்க உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா ஐ திங்க் இது வந்து ஒரு 9 இன்ச் டிஸ்ப்ளே நினைக்கிறேன் இங்க நீங்க பார்க்கலாம் இங்க என்ன இங்க காமிக்கிறேன் சோ இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டோட ஹெட் யூனிட் இங்க பின்னாடியுமே என்ன மாதிரி கனெக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம் நாலு கேமரா வந்து நமக்கு இதல கொடுத்திருக்காங்க இது ஒன்னு அதுக்கு அப்புறமா இது ஒன்னு இந்த ரெண்டுமே வந்து என்னது அப்படினா இத நான் ஓபன் கூட பண்ணிறேன் எஸ் இந்த மாதிரி ரெண்டு கேமரா கொடுத்திருக்காங்க இங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியருக்கு இருக்கிற கேமரா தான் வந்து இது அதுக்கு அப்புறம் இன்னொரு ரெண்டு கேமரா இருக்கு எஸ் இது ஒரு கேமரா இது ஒரு கேமரா பால் மாதிரி ரெண்டு கேமரா இருக்குது உங்களுக்கு தெரியுது சரியா இந்த கேமரா என்ன அப்படினா நம்மளோட ORVM ல அதாவது நம்ம வெளியில இருக்கிற mirror ல வந்து பாட்டம்ல ஹோல் பண்ணி என்ன பண்றாங்க இத வந்து கீழ ஃபிக்ஸ் பண்றாங்க நீங்க OEM ல வர 360 டிகிரி கேமராலயும் பாத்தீங்கன்னா இந்த ORVM ல தான் வந்து இந்த மாதிரி பால் மாதிரி ஒரு கேமரா இருக்கும் சோ அந்த கேமராவும் சேர்ந்தே வந்து இதுல வருது இப்போ அதுக்கு அடுத்து வர்ற ஆப்ஷன் தான் வந்து இது சோ இது வந்து என்ன அப்படினா நம்ம கார்ல இருக்கிற ஹெட் யூனிட்டை நம்மளால மாத்தவே முடியாது ஏன்னா அது நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அதுல இன்டகிரேட் ஆயிருக்கு அப்படிங்கற பட்சத்துல இந்த மாதிரியான ஒரு பிராண்ட்ல அதாவது மோக்கோ அப்படிங்கற ஒரு பிராண்ட்ல இருக்கிற ஜஸ்ட் கேமரா மட்டும் வந்து இது 360 டிகிரி கேமராவோட செட்டப் அதாவது பேர்ட் வியூ செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படினு சொல்லி அதுக்கு டைட்டிலே கொடுத்திருக்காங்க இது நம்ம ஓபன் பண்ணோம்னா உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ரைட் சோ இதுல இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கு இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படினா DVR அப்படினு சொல்றாங்க அதாவது வீடியோவை ரெக்கார்ட் பண்றதுக்காக இருக்கிற ஒரு சிஸ்டம் இப்போ நாம இதுக்கு முன்னாடி காம்ச்ச ஆண்ட்ராய்டு சிஸ்டம்ல DVR வந்து அந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டத்துக்கு உள்ளேயே வருது எம்போட் ஆகி வரும் அதுல இருந்து ஒரு பென் டிரைவ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படினா அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும் பட் இதுல தனியா இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கு இத என்ன பண்ணோம் அப்படினா நம்ம ஹெட் யூனிட்ல உள்ளேயே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் வெளியில எல்லாம் எதுவுமே தெரியாது உள்ளேயே கனெக்ட் பண்ணிட்டு இதுல இருந்து யூஎஸ்பி கேபிள்ஸ் வந்து வெளியில வந்து அதுல நீங்க பென் டிரைவை நீங்க கனெக்ட் பண்ணி உங்களால என்ன பண்ண முடியும் ரெக்கார்ட் பண்ண முடியும் அதுக்குரிய டிவிஆர் தான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறமா இதுல நாலு கேமரா வருது அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சோ இதுதான் வந்து அந்த நாலு கேமரா இது வந்து நமக்கு mirrorல மாட்ட வேண்டிய அந்த பால் டைப்ல இருக்கிற கேமரா ரெண்டு வந்து என்ன அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்குரிய ரெண்டு கேமரா இது மாதிரி மொத்தம் நாலு கேமரா வருது இது எல்லாமே வந்து டூலிங் கிட்டு தான் அதை அதை வந்து நம்ம மவுண்ட் பண்ணுறதுக்குரிய
அந்த டூல் கிட்டு. இப்போது நம்ம வந்து ஒரு ஓட்டை போடணும் இல்லையா, நம்ம ஓஆர்விஎம்ல வந்து ஒரு ஹோல் போட்டு தான் மாட்டணும், அதுக்குரிய டூல் கொடுத்துட்ருக்காங்க. இதை நீங்கள் உங்களோட ட்ரில் பிட்டில் மாட்டிட்டு அந்த ட்ரில்லிங் மிஷினில் மாட்டி இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஹோல் போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த கேமரா வந்து அதோட போய் உங்களுக்கு ஃபிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிட்டு வருது. அப்போ இந்த கிட்டு மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இதோட சேர்ந்து ஒரு அடாப்டருமே வந்து நம்ம போடணும். இதுதான் வந்து அந்த அடாப்டர். ஓகே, இது வந்து எதுக்காக அப்படின்னா இதில் என்ன போட்டிருக்காங்க, ஓஎம் இன்ஃபோடெயின்மெண்ட் ஆண்ட்ராய்ட் சொல்யூஷன் ஃபார் மகேந்திராவோட இதுக்கு இது கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு ஒரு காருக்குமே வந்து இந்த அடாப்டர் வந்து வேறு வேறு வந்து உங்களுக்கு வரும். அப்போது உங்களை ஓஎம்லேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அடாப்டருமே நீங்கள் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும். சரியா, இது ரெண்டு தான் வந்து ரெண்டு டைப் ஆஃப் 360 டிகிரி கேமரா. பட் பிராண்டு இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆண்ட்ராய்ட் சிஸ்டமில் நம்ம இப்போ பார்த்தது ஆடிப்ளெக்ஸ் பார்த்தோம், இதே இது டிரைவின் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இன்னொன்று மேக்ஸ் லிங்க் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேயும் இருக்குது. இது மாதிரி நிறையா பிராண்ட்ஸும் சொல்கிறாங்க. பட் ரிப்பீட்டடாக இருக்கிற பிராண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஆடிப்ளெக்ஸு, அதே மாதிரி இந்த மோகோ அப்படிங்கிற பிராண்டு வந்து தனியாக கேமரா வர செட்டப்பில் வந்து உங்களுக்கு இந்த பிராண்ட் வந்து ரெப்யூட்டடாக உங்களுக்கு இருக்குது. இப்போது இந்த ஆடிப்ளெக்ஸோட டெமோ தான் நம்ம பார்க்க போகிறோம், இந்த 360 டிகிரி கேமராவோடது. இதை வந்து இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற இந்த செலிரியோ வைக்கில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, நம்ம அந்த காரில் இருக்கிற ஓஆர்விஎம் வந்து இது தான். இதை பின்னாடி உள்ள கவரை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, முன்னாடி இருக்கிற மிரரை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கேமரா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா 360 டிகிரி கேமராவுக்கு இந்த ரெண்டு மிரர்லையும் ஒரு ஒரு கேமரா இருக்கும். நான் வந்து அந்த பாக்ஸில் காமிக்கும் போதே ரவுண்டாக வந்து ஒரு கேமரா வந்து நான் காமிச்சிருந்தேன் இல்லையா. ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, நமக்கு மோக்கோவில் வந்து உள்ளேயே வந்து நமக்கு என்ன வந்திருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பிட்டு வந்திருந்தது. அதே மாதிரி இப்போ ஆடிப்ளெக்ஸுக்குமே வந்து இவங்க அந்த சைஸில் வந்து ஒரு பிட்டு வச்சுருக்காங்க. இதை வச்சு ட்ரில் பண்ணி தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஃபுல் டெமோ இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறது யார் அப்படின்னா, நம்ம கூட மிஸ்டர் மணி வந்து இருக்கார். ஹலோ ப்ரோ. இந்த கார்சன்ஸோட டெக்னீஷியனு. ஸோ இவர் தான் வந்து இந்த செலிரியோ காருக்கு இந்த 360 டிகிரி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ண போகிறாரு. எப்படி பண்ணுறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த சைட் மிரரில் நீங்கள் பார்த்தீங்க, இங்கே கீழே வந்து அந்த 360 டிகிரி வியூக்குரிய அந்த கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஹோல் போட்டு. சரியா, இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து அவங்களோட இன்ஸ்டாலேஷனில் பண்ணுறாங்க. இப்போ இது இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸோ இந்த கேமரா இருக்கும்போது தான் அந்த ஒரு 360 டிகிரி வியூவே வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது தரையை நோக்கி இது ரெண்டுமே ஃபோக்கஸ் ஆகும். அப்படி தரையை நோக்கி ஃபோக்கஸ் ஆகும்போது உள்ள இன்ஃபோடெயின்மெண்ட்ல என்னன்னா, ஒரு டம்மியாக நம்மளோட கார் இமேஜ் மேலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துட்டு இதையும் இதையும் உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வைக்கும் போது உங்களுக்கு அந்த ஒரு 360 டிகிரி வியூவோட ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதுதான் ஓஎம்லேயும் ஆக்சுவலாக வந்து நமக்கு பண்ணுறாங்க. இது இதோட வயரிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக உள்ளிருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதை உள்ளே கன்சீல்டு பண்ணி நமக்கு இன்ஃபோடெயின்மெண்ட்டுக்கு இதை கொண்டு போயிடுவாங்க. சரியா, இப்போ இதில் இன்னொன்று என்னென்னா, இதில் இண்டிகேட்டர்ஸில் வந்து இது கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் ரைட் இண்டிகேட்டரோ லெஃப்ட் இண்டிகேட்டரோ நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கேமரா ஆக்டிவேட் ஆகிட்டு நமக்கு ஃப்ரண்ட்டோட நம்மளோட இன்ஃபோடெயின்மெண்ட்டில் வந்து அந்த சைடு இருக்கிற வியூவை வந்து உங்களுக்கு காமிக்கும். அப்போ ஃப்ளோரில் ஏதாவது அப்ஸ்டக்கல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஒர்க் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் ரியரோட கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம பின்னாடி போய் பார்க்கலாம், இந்த பேக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இங்கே ரியரில் வந்து இது ஓஎம்மில் வந்த ஒரு கேமரா, பட் இவங்க ஃபிக்ஸ் பண்ண கேமரா வந்து இது. இது எல்லாத்தையுமே வந்து ஆண்ட்ராய்டில் சிஸ்டமில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த சிஸ்டமில் இப்போ எல்லா கேமராவும் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இது எதுவுமே ஒரு மாதிரி கரெக்டான ஒரு ஷேப்பில் வந்து வரல. ஸோ இதை தான் என்ன பண்ணுறாங்க இப்போது அப்படின்னா, கேலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அந்த கேலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஆக்சுவலான ஒரு லுக் வந்து நமக்கு இதில் கிடைக்கும். அது எப்படி பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேலிப்ரேட் பண்ணி முடித்தாச்சு.
இப்போ நைட்டுங்கிறதுனால ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது. ஏன்னா இது கரெக்டாக அந்த முன்னாடி விரித்த அந்த ஷீட்டை வந்து இது அது ரீட் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டது. அதனால் மேனுவலாக வந்து பாயிண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி இப்போ கேலிப்ரேட் பண்ணியிருக்கோம். டேவாக இருந்தால் ரொம்ப ஈஸியாகவே இருந்திருக்கும். இப்போ நம்ம 360 டிகிரி போட்டோம் அப்படின்னா ஓகே ஃபுல் வியூ நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம காரு, நம்ம காரை சுற்றி இருக்கிற விஷயத்தை வந்து இப்போ நமக்கு இதில் காமிக்குது, வித் ஃப்ரண்ட்டோட அந்த மார்க்கிங்கோட இப்போ உங்களுக்கு காமிக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஒரு கேமராவோட பொசிஷனுமே இங்கே இருக்குது. இது ரிவர்ஸு, ஃப்ரண்ட்டு, இது வந்து ரைட் சைடு, இது போத் ரைட் அண்ட் லெஃப்ட். இங்கே நீங்கள் பார்க்கலாம் இது வந்து நமக்கு ஃப்ரண்ட்டு, இது நம்ம காரோட வீல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பாடி அதுக்கு லெஃப்டில் இருக்கிறது, இந்த கார் பாடிக்கு அப்படியே ரைட்டில் இருக்கிற வியூ அங்கே காமிக்குது. அடுத்தது இது வந்து ஒன்லி ஃப்ரண்ட்டு, இங்கேயே கூட நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ரெண்டுமே ஒரே நேரத்தில் நம்ம காருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே காமிக்குது. இது 3D. சரியா, இப்போ நம்ம ஒரு டிரைவ் போய் இது டிரைவிங்கில் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு ஒரு ஃபிஷே வியூ மாதிரி ஒன்று காமிக்குது லெஃப்ட் சைடில், டாப் வியூ மாதிரி நமக்கு இங்கே காமிக்குது. நம்ம காரோட ஃபுல் வியூமே வந்து நமக்கு அதில் தெரியுது. இது வந்து ஒன்லி ஃப்ரண்ட்டு. இது ஆங்கிளை நம்ம மாற்றணும்னா டேப் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் நம்ம போட்டோன்னா இது வந்து பேக் வியூ, இது வந்து ரைட் சைட் வியூ. அதாவது நம்ம காரோட பாடி வந்து இங்கே இருக்குது, நமக்கு ரைட் சைடில் என்ன மாதிரியான இப்போ பாருங்கள் இந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்து நமக்கு இதில் தெரியுது. அதே மாதிரி இது போத் லெஃப்ட் அண்ட் ரைட்டு டிரைவ்லேயே வந்து பார்க்கலாம். நம்ம பாடியிலேருந்து லெஃப்ட் சைடில் என்னென்ன இருக்குது, ரைட் சைடில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது வந்து நல்லா லோயரில் இருக்கிற ஒரு ஃப்ரண்ட் வியூ வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. போத் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆன் பண்ணலாம். இன்னொன்று 3D எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து நான் ஒரு லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறேன், முன்னாடி ஒரு டூ வீலர் வந்து நிற்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம் நமக்கும் அந்த டூ வீலருக்கும் எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அந்த பாருங்கள் எவ்வளோ க்ளோஸில் நம்ம போகிறோம். நம்ம பாடி இங்கே இருக்குது, டூ வீலர் வந்து அங்கே இருக்குது. ஸோ இன்னும் நம்ம இவ்வளோ க்ளோஸாக போனோன்னா நம்ம அதை வந்து டச் பண்ணிடுவோம். ஸோ அந்தளவுக்கு வந்து இதில் லெஃப்டில் வந்து நம்ம காமிக்குது. இப்போ நான் வந்து ரைட் சைடு இண்டிகேட்டர் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ரைட் சைடு இண்டிகேட்டர் போடும்போது இங்கே ரைட் சைடோட வியூ வந்து நீங்கள் இங்கே நமக்கு காமிக்குது. ரைட் அப்படியே நம்ம எடுக்கலாம். இப்போ ரைட் மிரரில் இருக்கிற வியூ வந்து நமக்கு அங்கே காமிக்குது. இப்போ நான் இங்கே போகிறேன், நமக்கு இங்கே வந்து ஒரு கர்வ் வந்து இங்கே இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. முன்னாடி நீங்கள் தெரியுதா, இப்போ பாருங்கள் நம்ம இண்டிகேட்டர் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால நமக்கு வந்து என்ன இருக்குது, ஃப்ரண்ட் வியூ வந்து ஆன் ஆயிடுச்சு. இதில் இப்போ நான் ரைட் இண்டிகேட்டர் போட்டேன்னா அந்த கர்வுக்கும் நமக்கும் எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெரியுது. இப்போ நான் லெஃப்டில் நல்லா க்ளோஸாக போய் இங்கே நான் நிப்பாட்டிக்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம் இங்கே லெஃப்டில் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நமக்கும் எவ்வளோ கேப் இருக்குது. இந்த எல்லோ தான் நம்ம காரோட விட்டு, அந்த விட்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த விட்டு எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபீட் பண்ணியிருக்கோம். நம்ம காரோட லென்த் என்ன, விட்த் என்ன, ஹைட் என்ன எல்லாமே உள்ளே ஃபீட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்றாப்பில் அந்த விட்டை வந்து நமக்கு இங்கே எடுத்து அந்த லைன் மார்க்கிங்கை வந்து நமக்கு சொல்லுது. அப்போ நமக்கு இப்போ லெஃப்ட்டு இண்டிகேட்டர் போட்டோன்னா இங்கே பார்க்கலாம். ஸோ மேலேருந்து பார்க்கும்போது அந்த லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாக தெரியுது. இப்போ அப்படியே நான் ரைட் இண்டிகேட்டர் போடுறேன், ரைட் இண்டிகேட்டர் போனேன்னா இந்த பக்கம் ரைட்டில் நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. சரியா, ஆ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ இந்த 360 டிகிரி வியூ கேமரா வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் என்ன மாதிரி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது, எப்படிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எப்படி கேலிப்ரேட் பண்ணுறாங்க, அதோட அவுட்புட் என்ன மாதிரி இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இதோட ஃபர்தர் டேட்டா வேணும் அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களோட நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.